இவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விடுதலை அரசியல் விடுதலை தான். ஆனால் அந்த அரசியல் சாதி மதம் சாராயம் பணம் திரைக்கவச்சி இந்த ஐந்து தூண்களில் கட்டப்பட்டுருச்சு. அதுதான் ஆபத்து. நாலு தூண் சாதி மதம் சாராயம் பணம், நடுவால் ஒரு பெரிய தூண் திரைக்கவர்ச்சி. இவன் பிரபாகரனை தீவிரவாதி என்கிறான், ரஜினிகாந்தை தலைவன் என்கிறான். சில சமயம் தோணும், சரி நீங்களை விட்டு எக்கேடு கட்டு போனான், நம்ம விட்டு போனான் என்ன அப்படின்னு மேடையில் பேசிட்டு இறங்கு. மாயாண்டி குடும்பத்தில் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க பாங்க. அடக்கனியே முடிச்சுங்களா, இதுக்கு அங்கே இருந்து தொலைச்சிருக்கலாம் போலுக்கு நமக்கே தோணும். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் திரைப்படம் இல்லை? எந்த மாநிலத்தில் நடிகனே வா நாடால வா என்று எவன் கூப்பிடுறான்? நடிகனை தலைவன் என்று சொல்கிற தினம் தலைவலையிட கூட்டமிடாது. பாரா ஐயா எம்ஆர்ராதா பேசுறது கேள்றா, நீங்க முதலமைச்சரானா என்ன செய்வீன்னு இந்த கேள்வி கேட்ட உடனே தூக்கல போடுவேன்றா. நடிகர்கள் நாங்கள் கூத்தாடிகள், உங்களை மகிழ்விக்க வந்தவர்கள், நீங்க கொடுக்கிற காசுல சொகுசா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாத்தியெல்லாம் கைதட்டினா போங்கிறார். அருகில் இருக்கிற கேரளாவை பார்த்து கத்துக்க, மம்முட்டி மோகன்லாலை விட பெரிய நடிகை இங்க இருக்கானா? இருக்கானா? கட்சி ஆரம்பிக்க எண்ணம் இருக்கா சொல்லு. பிரேம் நசீர் 500 படம் நடிச்சு அந்த கேரள மக்களினுடைய இதயம் முழுக்க நிறைந்திருந்த ஒரு முதன்மை நடிகர். காங்கிரஸ் மாநாடு, அவர் காங்கிரஸில் இருந்தார். பேசிக்கொண்டிருக்கும் போது பிரேம் நசீர் பேச வர்றாரு. கூடத்தில் இருந்து ஒருத்தன் அவரை உட்கார சொல்லுன்றார். அவர் ரசிகன்தான், ஒருத்தர் எந்திரிச்சு உட்கார சொல்ல வரேன்றான். ஏய் அவர் எவ்வளோ பெரிய நடிகர், அதனால தான் சொல்கிறேன் அவரை உட்கார சொல்லி நீ பேசு. அந்த தெளிவு அந்த புரிதல் ஏன் நமக்கு இல்லாத போனது? அதே பிரேம் நசி தனியாக ஒரு மாநாடு போடுறார், ரசிகர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்றார். கூட்டத்திலேருந்து 4-5 பேர் செருப்படுத்தி வீசிடுறான், செருப்பால் எழுந்திடறான், இறங்கி போயிடுறாரு. அதோட முடிஞ்சு. இது வரைக்கும் கேரளாவில் எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணும்னு என்ன வரல. ஆனால் இங்கே நடிப்பாங்க நடிப்பாங்க. ஒருத்தன் எழுதுறானே, இராணுவ வீரன் நாட்டை பாதுகாக்கிற பணியில் இருந்த இராணுவ வீரன் ஓய்வு பெற்றால் வாயில் காவலன் ஆகிறான், வாட்ச்மேன் ஆகிறான், ஆனால் நடிகன் ஓய்வு பெற்றால் முதலமைச்சர் ஆகிறான். என்னடா இது கொடுமைன்றான். என்ன கொடுமை இது? அவர் வருவார், அவர் அமெரிக்க மாப்பிள்ளை டாக்டர் இன்ஜினியர்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டு ஹீரோ தான் அவர். அவர் வருவார், அவரை சீஃப் மினிஸ்டர் நீங்கள் ஆக்கிடணும். ஐ ஆம் வெயிட்டிங். வா, காத்திருக்கான்.